நம்மளோடது என்னன்னா, மெயினாக இருக்கிறதுலே நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு 4 மிஷின் போட்டு ரன் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஃபேவரபுளாகவே பெஸ்ட்டாக பண்ணி கேஸ் வந்துருச்சு வெளியூருக்கு போனோன்னு. இப்போ நான் இன்றைக்கி அனுப்பி விட்றேன் அப்படின்னா ஒரு 1 or 2 days வீக்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருந்தால் நான் டாப் மிஷினே மாற்றி கொடுத்துடலாம் ப்ரோ. ப்ரோ ஃபுல் செட்டு, ஃபுல் செட்டு, டேபிள், ஸ்டாண்டு, அக்சசரிஸ், ஆயில் டேங்க் எல்லாமே சேர்த்து நான் இது வரைக்கும் சொன்ன ப்ரைஸஸ் எல்லாமே 8500 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கனாலும் ஃபுல் செட்டு தான், உங்களுக்கு 20000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஃபுல் செட்டு தான், எதுவுமே உங்களுக்கு டாப்பு தனி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் சீவிங் மிஷின் ஒரு ஷாப்புக்கு தான். எக்ஸாக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்ட்ரீட் காந்திபுரம். அப்படி டேரெக்டாக வந்தீங்கன்னா அங்கே பூர்விகா இருக்கும், பூர்விகாக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா 8th ஸ்ட்ரீட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வா கோல்டு கவரிங் இருக்குது, ரைட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செல்வா கோல்டு கவரிங், அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா 8th ஸ்ட்ரீட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் சீவிங் மிஷின்ற ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, யாருக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்கன்னா, டெய்லரிங் கிளாஸ் முடிச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சின்னதாக ஒரு கார்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஷாப்புக்குள்ள போயிட்டு என்னென்ன மாதிரிலாம் மிஷின்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் தெரிஞ்சிருக்கு, என்னென்ன பிராண்ட்லலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஓனாக டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஆ, குட் ப்ரோ. ஓகே, நம்ம ஷாப் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ, நம்ம ஷாப் வந்து செலெக்ஷன் சீவிங் மிஷின் ப்ரோ. இது என்னென்னா மெயின் மோட்டிவ் இண்டஸ்ட்ரியல் சீவிங் மிஷின் ப்ளஸ் வந்து டொமஸ்டிக் சீவிங் மிஷின்ஸ் வந்து 15 to 18 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். சேம் பிளேஸ் தான், காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்டில் தான் இருக்குது ப்ரோ. நம்மள்கிட்ட A to Z எல்லா டைப்பான மிஷின்ஸு எல்லா ரேஞ்சஸ்லேயும் இருக்கும். இப்போ பெடல் மிஷின் இப்போ பிகினர்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு 2500-3000 வந்து நம்மள்ட மிஷின் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் மிஷின் தான் அது. செகண்ட்ஸ் மிஷின் இப்போ எல்லாம் 2000 புதுசு கிடைக்குதா அப்படின்னு நினைக்க வேண்டாம். செகண்ட்ஸ் மிஷினு அது ஆன் டிமாண்டு தான். ஐ மீன் இப்போ சம்டைம்ஸ் எங்கிட்ட மிஷின் இருக்கும், இப்போ புது மிஷின்னா 50 மிஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ப்ரொக்யூர் பண்ணி தர முடியும். ஆனால் செகண்ட்ஸ்ன்னு போயிட்டீங்கன்னா ஒரு கஸ்டமர் எங்கிட்ட கொடுக்குறத தான் நான் சர்வீஸ் பண்ணி தரப்போகிறேன். ஸோ அதனால் எனக்கு வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான மிஷின்ஸ் என்னென்ன அப்போ என்ன ரேஞ்சில் இருக்கோ அதை அப்டேட் பண்ணி தரலாம் ப்ரோ. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா A to Z அக்சசரிஸு, மோட்டரு, சிசர்ஸ், இந்த மாதிரி லைட்டு, ஆயில், அந்த மாதிரி சின்ன சின்ன அக்சசரிஸும் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோடது என்னென்னா மெயினாக இருக்கிறதுலே நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு 4 மிஷின் போட்டு ரன் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஃபேவரபுளாகவே பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். மார்க் ஆமாம், அதான் அவங்களுக்கான ஈல்டு. ஏன்னா இப்போ நம்மளும் ஒரு சேல்ஸ் பண்ணோம், அவங்க ஒரு 4 மிஷின் அவங்க போட்டு ரன் பண்ணால் தான் அடுத்து நம்மள்ட்ட இன்னொரு 4 மிஷினுக்கு வருவாங்க. அந்த ஒரு மெயின் மோட்டிவில் இருக்கலே சீப்பஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ கோயம்புத்தூரில் மட்டும்தான் நம்ம லொக்கேஷன் இருக்குது, இங்கேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் சப்ளை பண்ணி தந்துட்டுருக்கோம். மெயினாக இருக்கிற மேஜர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எல்லாத்துலேயுமே அனுப்பிட்டு இருக்கோம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபேவர் பண்ணி தர்றது நம்மளோட மெயின் இது. அப்போ எனக்கு இன்னொன்று அடிஷனல் சர்வீசஸ் வரும். இருக்கலே சீப்பஸ்ட் ப்ரைஸு நான் கோயம்புத்தூரில் மட்டும் தர முடியும் இல்லை, எல்லா ஊருக்குமே நான் டிரான்ஸ்போர்ட். ஆமாம், எல்லா ஊருக்குமே, அதர் டிஸ்ட்ரிக்ட்னு அதர் ஸ்டேட், நமக்கு கேரளா பக்கம், கேரளா, பெங்களூர்லாம் கூட வாங்கிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் என்னால் ப்ரைஸ் வந்து நான் இப்போ ஒரு மாடல் என்கிட்ட கேட்குறாங்கன்னா அந்த ப்ரைஸ் நான் சொல்கிற ப்ரைஸு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த மாடல் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அதுக்கும் சீப்பில் வேணும்னாலும் அதுக்கும் சீப்பில் மாடல்ஸ் வரும். ஆனால் நீங்கள் ரொம்ப சீப்பாக போகாதீங்க எப்போவுமே. ரேட்டு வந்து எனக்கு இல்லை, எங்கள் ஊரில் வந்து 6000 ரூபாய்க்கு கிடைக்குது, நீங்கள் என்னங்க 8000 ரூபா சொல்கிறீங்கன்னா அதுக்கேற்ற குவாலிட்டி மாறும். வேறலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா மிஷினை கண்ணிலே காட்டாமல் 5000 ரூபான்றுவாங்க. மிஷினை வாங்கிட்டு 5 டைம் 3 டைம் சர்வீஸ். ஆ, அது அதுதான் மெயின். அது நீங்கள் ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா, நான் கொடுக்குற அந்த சர்வீஸுக்கு தான் அந்த அமௌண்ட்டு. நமக்கு ப்ராஃபிட்டு இருக்கிறதே மினிமைஸ் பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட சேல்ஸ் டேர்ன் ஓவர் தான் அதிகமாகும், எனக்கு ப்ராஃபிட் அதிகமாகி எதுவும் ஆக போகிறதில்ல. எனக்கு வந்து சேல்ஸ் ரேஷியோ அதிகமாகணும், எனக்கு நிறைய கஸ்டமர் ஃப்ளோ வேணும். ஒரு ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து இப்போ 10 கஸ்டமர்கிட்ட எனக்கு 1000 ரூபா கிடைச்சாலும் எனக்கு அது போதும், ஒரே கஸ்டமர்கிட்ட 10000 ரூபா வேணுங்கிறது இல்லை. நமக்கு அப்போ தான்
வந்து அதனால எனக்கு ரெக்கமெண்டேஷன்ல சேல்ஸ் போயிட்டு இருக்கோம்னு மோட்டிவ்ல இருக்கா பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன்ல இந்த டேபிள் டாப் மிஷின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உஷா மிஷின்ல பண்ணிட்டு இருக்கோம். உஷால என்ன கம்பெனி மெயின்னா 2 இயர்ஸ் டோர் ஸ்டெப் சர்வீஸ் தராங்க. ஸோ அதனால உஷா நம்ம மெயின் மோட்டிவ் காமிச்சிட்டு இருக்கோம். அதுக்கான பீசஸும் நம்மள்ட்ட இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான மிஷின்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. என்ன பிராண்ட்ல இருந்து ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ மெரிட், சிங்கர், உஷா, நானோ, ராதா, ராமா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு ப்ரோ. மெயினாக எடுக்கிறது மெரிட், உஷா. அதுக்கப்புறம் எனக்கு அதோட லோயர் காஸ்ட்ல வேணும் அப்படிங்கிறவங்க நானோங்கிறவங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு சொல்லிடுறேன் ப்ரோ. அப்படியே மெரிட் மிஷின் பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரோ, பிகினர்ஸ்க்கான மிஷின் ப்ரோ. சரிங்களா, ஃபுல் செட்டு டேபிள் ஸ்டாண்டோடே பார்த்தீங்கன்னா 6500 தான் ப்ரோ. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஊரில் வந்து நான் 6500 சொல்கிறது, உங்கள் ஊரில் ஒரு 6000 சொன்னாங்கன்னா தாராளமாக சொல்கிற மிஷினை பார்த்து வாங்கிக்கோங்க. எங்கிட்ட தான் ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்கிறது என்னால் கேரண்டி சொல்ல முடியும். இல்லை உங்கள் ஏரியாவில் கம்மியாக இருக்குன்னா வாங்கிக்கோங்க, என்ன எங்கிட்ட தான் எல்லா சேல்ஸும் வரணுங்கிறது இல்லை. உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சுன்னா நீங்கள் அஃபோர்ட் பண்ணிக்கோங்க, தாராளமாக வாங்கிக்கோங்க. ஒரிஜினல் மிஷினான்னு செக் பண்ணி வாங்கிக்கோ, ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். நீங்கள் என் டைப் 6500 உங்கள் ஊரில் 6000னா மேபி அவங்களோட 1 மந்த் முன்னாடி வந்த ஸ்டாக்காக இருக்கும். நம்மள்ட்ட வந்து ஸ்டாக் வச்சல்னா சேல்ஸ் பண்ணுறதில்ல. ஸ்டாக் வரும் போகும் மாறிட்டே இருக்கும். கரண்ட் ரேட்டில் என்ன ரேட்டில் இருக்கோ அந்த மிஷினில் நம்ம தரோம். உங்கள் ஏரியாவில் கம்மியாக இருந்துச்சுன்னா தாராளமாக எந்த மிஷினாலும் வாங்கிக்கோங்க. நமக்கு அதில் வந்து எந்த இதுவும் இல்லை. எங்கிட்ட கேட்டுட்டீங்க வாங்கணும்னு இல்லை, எங்கிட்ட ஜஸ்ட் ஒரு என்கொயரி பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுறேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைன்னா எங்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும் ப்ரோ. சரிங்களா, இதில் மெரிட்டில் இருக்குது. மெரிட் வந்து 6500 வரும் ப்ரோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சாம்பிளுக்குன்னு வச்சிருக்கிறேன் ப்ரோ. எல்லா லேடிஸ் கலர் பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. அந்த கலர்லாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் சிசரை வச்சு நாலு குத்து குத்துனீங்கன்னா இந்த பெயிண்ட் ஃபுல்லாகவே உறிஞ்சிட்டு வந்துடும். ரெகுலர் மாடல் இந்த மாதிரி பிளாக் கலர் மாடல்ஸ் எடுத்துக்கோங்க, எப்போவுமே ரீசேல் வேல்யூ இருக்கும். ஏன்னா காஸ்ட் வைஸ் கலர் அதிகமாக இருக்கும், ஆனால் அதில் ஒன்றுமே இருக்காது, ஃபினிஷிங்கும் இருக்காது, நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதெல்லாம் சொல்ல விரும்பல. பிளாக் மாடல்ஸ் நம்மள்ட்ட ரெகுலராக இருக்கும், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன விலையிலேருந்து என்ன விலை வரைக்கும் இருக்கும் ப்ரோ? 5500 சின்ன மிஷின், பிகினர்ஸ்க்கான மிஷின் பார்த்தீங்கன்னா 5500 ப்ரோ, வித்தவுட் மோட்டர். இப்போ 5500 மிஷினுக்கு ஒரு மோட்டர் போட்டோன்னா 6000 வரும், 500 இன்க்ரீஸ் ஆகும். 6500 மிஷினுக்கு 500 அந்த 500 தனியாக மோட்டர் வாங்க போனீங்கன்னா 750 வரும். மிஷினோட வாங்கினீங்கன்னா என் ப்ராஃபிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு என்னோட காஸ்ட் ரேட் 500 நான் பண்ணி தந்துடுவோம் ப்ரோ. அதில் அப்புறம் உஷா இருக்குது, உஷா மிஷின் இருக்கு. உஷாவும் சேம் அதே மாதிரி 6500 தான் வரும். இதெல்லாம் பிகினர்ஸ்க்கான ஸ்மால் மிஷின் ப்ரோ. ஆமாம், இதுக்கடுத்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு சின்ன கடை போட போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது மெரிட். இதெல்லாம் பிக் சைஸ் மிஷின் வரும் ப்ரோ. மெரிட்டு, மெரிட்டு, உஷா, இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ப்ரோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்னொரு மெரிட் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கில் வச்சிருக்கிறது ப்ரோ. பார்த்துக்கோ, மெரிட் மிஷின் இருக்கும். நானோ சொன்னேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5500 தான் வரும். டேபிள் ஸ்டாண்ட் செட்டப்போட வெறும் மிஷின் டாப் மட்டும் காமிக்கிறேன்னு இல்லை, எனக்கு எல்லாமே பாக்ஸ் பீஸ் உங்களுக்கு ஒரு சாம்பிளாக காட்டுறது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5500 நம்மள்கிட்ட கிடைக்கும் ப்ரோ, ஃபுல் செட்டு மிஷின். இது அதிலே பிக் சைஸ் மிஷின். மெரிட்டில் அந்த 9700 அந்த பெரிய மாடல் மாதிரி, இது பார்த்தீங்கன்னா 8000 வரும். இதுவும் டேபிள் ஸ்டாண்டோட ஃபுல் செட்டப்பில் வர்றது ப்ரோ. இதெல்லாம் ஸ்டார்டிங் பிகனர்ஸ்க்கு, சின்ன கடை வச்சிருக்கவங்களுக்கு. இதுக்கப்புறம் இதெல்லாம் டொமஸ்டிக்கு. இல்லை எனக்கு இண்டஸ்ட்ரியல் வேணும்னா இண்டஸ்ட்ரியலும் நம்மள்ட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புது மிஷின்ஸ், ப்ரூஸு, உஷா இருக்குது, சிறுபா இருக்குது, ஜுக்கி, ஜாக்குங்கிற 8 to Z எல்லா மாடல்ஸும் இருக்குது. இதெல்லாம் டாப் ரேட்டட் மாடல்ஸோ அந்த மாடல்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. இதெல்லாம் சாம்பிளுக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறது, கஸ்டமருக்கு யாருக்குமே நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறதில்லை. என்ன ரீசன்னா ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா டெமோ பீஸாக மாறிடும் அந்த பீஸு. ஸோ அதனால் யாரும் வாங்க மாட்டாங்க. நம்ம ஹோல்சேலில் வந்து 20000 பொருளை டெமோக்கு வைக்க முடியாது. ஃபோட்டோஸு, ஃபீச்சர்ஸு, யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாமே கஸ்டமர் காமிக்கிறேன். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைனா அவங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி மிஷின்ஸ் காட்டிடலாம் ப்ரோ. இது பார்த்துக்கோங்க ப்ரூஸோட என்ன ரேஞ்சிலேருந்து ப்ரோ ப்ரோ பவர் மிஷின் புது மிஷின் போயிட்டீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு மேக்குன்னு ஒரு மிஷின் சொன்னது பார்த்தீங்கன்னா 17000 வரும் ப்ரோ மேக்கு. அதுக்கு அடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பார்த்தீங்கன்னா 20500-21000 ப்ரோ. இது இன்னொன்று சொல்கிறதுன்னா நான் சொல்கிற ரேட் எல்லாம் இந்த வியூவர்ஸ் வந்து 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம், 1 இயர்க்கு அப்புறம் காப்பலாம். இல்லை திடீர்னு நம்ம வீடியோ போட்டதுலேருந்து ஒரு 1 வீக் அப்புறம் கூட பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியறது தான். ஆமாம், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறுது. அன்னைக்கு என்ன ரேட் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நான் கஸ்டமருக்கு கொடுக்கலாம் ப்ரோ. இன்னைக்கு சொன்ன இதில் சொன்ன வீடியோவில் சொல்கிறீங்க, கால் பண்ணால் இந்த ரேட் சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ரேட்டு மாறிட்டே இருக்கும். கம்மியாச்சுன்னா நான் கம்மியாக கொடுத்துட போகிறேன், ஜாஸ்தியாச்சுன்னா அதுக்கானது நம்ம தான் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 20500 உஷாலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு மார்க்கெட்டில் 24 ரூபா, நான் 22 ரூபாய்க்கு தரலாம் இன்னைக்கு ரேட்டுக்கு. எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக் ஒரு 5 மிஷின் இருக்குது முடிகிற வரைக்கும். அதான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். அப்படியே பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ் இருக்கும், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசர்ஸ் இருக்கும். அந்த எவர்கார்டுங்கிறதெல்லாம் ஸ்டெபிளைசர்ஸு. நான் சொன்ன மிஷின்ஸ்க்கெல்லாம் ஸ்டெபிளைசர் போட்டிங்கன்னா நல்லா ஸ்டேபிள் கரண்ட் வரும், மிஷின்ஸ் நல்லா இருக்கும், உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராத மாதிரி இருக்கும். இந்த ரினியூங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி மிஷின்ஸு.
ஜிக்ஜாக் பீகோ எம்ப்ராய்டரி அடிக்கிறதுக்கான புது மிஷின்ஸும் இருக்குது நம்மள்ட்ட. ஆமாம், அப்படியே ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் மிஷின்ஸும் வரும். இதுதான் இந்த நான் சொன்ன அந்த ஃபேன்சி டைப்பு, இந்த ஜிக்ஜாக்கு, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் அதிகமாக வர்றது, 14 ஸ்டிச்சஸ், 21 ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி வருது. இதுக்கான மாடல்ஸை நம்ம மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது உஷா தான். என்ன ரீசனுக்குன்னா, உங்களுக்கு 2 இயர்ஸ் டோர் ஸ்டெப் சர்வீஸ் தராங்க, அதனால தான் நம்ம உஷாவை ப்ரிஃபர் பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 இயர்ஸ் வாரண்டி, வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி தருவாங்க, அதுதான் மெயின். மற்ற எந்த மிஷின் எந்த கம்பெனிக்குமே வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. உஷாக்கு வீட்டுக்கு வந்து சர்வீஸு, வீட்டுக்கு வந்து ஃப்ரீடமோ, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும், கேரளாவில், தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணிடுவாங்க. ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ்க்கான ஜாக், அந்த E4S எல்லாம் சொல்லியிருப்பேன், ஓவர்லாக்கு, ஃபேட் லாக்கு, சிங்கர் மிஷின், உஷாவில் ஓப்பன்டு பேக் காமிச்ச மாதிரி இது சீல்டு பேக் இருக்கும், இதெல்லாம் சீல்டு பாக்ஸ் பேக்கில் இருக்குது. இது கட்டிங் மிஷினு. இப்போ ஒரு சின்ன கடை வைக்கிறாங்க, ஒரு 10 மிஷின் போட்டு ரன் பண்ணுறாங்களா, அவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க. ஒரு துணி ரெண்டு துணினா அவங்க சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஒரு 10-20ங்கிறப்போ ஒரே சைஸில் வர்றதுக்கு யூஸ் ஆகிறதுக்கு கட்டிங் மிஷின்ஸ் இருக்கும். சின்ன சைஸ் ஹேண்ட் கட்டிங் மிஷின்ஸும் இருக்கும், பெரிய சைஸ் 8-12 இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஹேண்ட் கட்டிங் மிஷின்ஸும் நம்ம புதுசே எடுத்துடலாம். செகண்ட்ஸ் ஆன் டிமாண்ட், எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போகும், அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாமே பாக்ஸ் பேக், எல்லாமே சீல்டு தான். நம்ம கஸ்டமர் ஆர்டர்ஸ் போக போக அப்படியே மாட்டி கொடுத்துருவோம். என்ன ரீசனா, சில பேர் 10-20 எடுக்கிறவங்க, வெளியே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க என்னன்னா ஃபிட் பண்ணி எடுக்க மாட்டாங்க, எல்லாம் அப்படி வண்டி பிடிச்சிட்டு வருவாங்க, 10 மிஷின் எடுத்துட்டு போய் அவங்க ஃபிட் பண்ணிக்குவாங்க. அந்த ரீசனுக்காக நம்ம பாக்ஸ் பேக்ல வச்சிருக்கோம் ப்ரோ. உடஞ்சிடும். உஷால நம்ம ப்ரிஃபர் பண்றதுனா கஸ்டமருக்கு எந்த மிஷினுமே நம்ம இந்த மாதிரி நான் காமிச்ச மெரிட் உஷால எப்ப வேணாலும் எடுத்துக்கோங்க. டேபிள் டாப் மிஷினை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு எடுங்க, எந்த கஸ்டமர்னாலும் சரி. அதுக்கு ரீசேல் வேல்யூ இல்ல, ரீசேல் வேல்யூ உங்களுக்குள்ள தான் மாத்திக்க முடியும். செல்லர்கிட்ட போனீங்கன்னா எடுக்கவே மாட்டாங்க. அது 2 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, 50,000 ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, 9,000 ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, அதோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் இருந்திருக்கு. அது நீங்க என்கிட்டே நீங்க 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு ஒரு வாரத்துல அண்ணா எனக்கு வேற மிஷின் மாத்தி கொடுங்கன்னா மாத்தி கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஓப்பனா உண்மையை சொல்லிடுறது தான். ஏன்னா வந்து வியூவர்ஸ் யாரா இருந்தாலும் யாரும் ஏமாற வேண்டாம். அந்த ரீசனுக்காக எடுக்கிறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்க, நமக்கு இது ரீசேல் ஆகாது, எடுக்கலாமா, நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற திங்க் பண்ணிட்டு வாங்க. மற்ற இந்த மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு 30 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்தீங்கனாலும் வெயிட்டுக்காச்சும் போகும், அந்த மிஷின் வெயிட்டுக்கு கூட போகாது. டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு, உங்களுக்கு அட்வான்டேஜஸும் இருக்கு. ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு தையல் தான் வரும். அந்த மிஷின்ஸில் 14 ஸ்டிச்சஸ் டிசைன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அட்ராக்ட் ஆனீங்கன்னா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. மற்றபடி வந்து அட்வைசபிள் இல்லை, அது நம்ம சைட்லன்னு சொல்லிடுற அட்வைசபிள் வந்து டேபிள் டாப் மிஷின்ஸில் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். உங்களுக்கு இல்லை, எனக்கு காம்பாக்டாக வேணும், எனக்கு இவ்வளோதாங்க இடம் இருக்கேன், வாடகை வீடு தான், எனக்கு சின்னதாக தான் வைக்கணும் அப்படிங்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஆனால் அட்வைசபிள் இல்லை ப்ரோ. ஸோ இப்போ பிகினர் வராங்க, நம்ம வீடியோ பார்த்துட்டு வராங்கன்னா அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி அவங்களுக்கு டிப்ஸு மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாம் சொல்லுவீங்க? எல்லாமே சொல்லிடுவோம் ப்ரோ. எங்கிட்ட மிஷின் வாங்கினீங்கன்னா காசை கொடுங்க, மிஷின் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை ப்ரோ. கஸ்டமர் உட்கார வச்சு தச்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆயில் எப்படி போடணும்னு சொல்லுவோம், எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவோம், எப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கவங்க முதற்கொண்டு சொல்லிடுவோம். என்ன ரீசன்னா, அவங்க வாங்கிட்டு போகிறாங்க புது மிஷினு, அவங்க பழகிறவங்க என்னென்னா என்ன வேணாலும் மிஸ்டேக் ஆகும் அப்படிங்கிறவங்க டக்குனு அவங்க டிசாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. இன்னும் புதுசு தானே வாங்கிட்டு போனேன், ஏங்க கம்ப்ளைண்ட் வருதுன்னா அது கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கான டிப்ஸும் சொல்லிடுவோம். ஆமாம், அதுதான் மெயின். கம்ப்ளைண்ட் வந்துச்சா நீங்கள் வந்து இப்போ புது மிஷினாக இருக்கட்டும், செகண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு கடைக்கு கொண்டு வந்தீங்கன்னா தான் ஃப்ரீ சர்வீஸு, வீட்டுக்கு வந்தால் சார்ஜஸ் வந்துடும். ஆமாம், அது நீங்கள் கடைக்கும் கொண்டு வர வேண்டாம், நாங்களும் அங்கே வரமாட்டோம். நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபோன்லேயே அசிஸ்ட் பண்ணிடுவேன், எப்படியெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறத அப்ரோச் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரெடி ஆயிரும். அது பண்ணியும் உங்களுக்கு ஆகலைன்னா மட்டும் ஷாப்புக்கு கொண்டு வந்தா போதும், மேஜராக அதுக்கான சான்சஸ் வராது. நம்ம ஃபோன்லேயே நம்மள்ட்ட வந்து சீஃப் மெக்கானிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் வீடியோ கால்ஸில் வருவாங்க. ஆனால் நான் என் நம்பர்லேருந்து தான் கூப்பிடுவேன், யாருக்கும் உங்கள் நம்பரும் ஸ்ப்ரெட் ஆகாது. மெயின் அதுதான், ஏன்னா லேடிஸ் எல்லாமே பயப்படுவாங்க நம்பர் எல்லாருமே யோசிக்கிறது வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை நிறைய இருக்குது. என் நம்பர் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும், என் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவேன், யாரும் உங்களுக்கு தனியாக கால் பண்ண சொல்ல மாட்டேன். என் நம்பர்லேருந்து கால் பண்ணிங்கன்னா அவங்க பேசுவாங்க, பேசிட்டு உங்களுக்கான சொல்யூஷன் எல்லாமே சொல்லிடுவாங்க. அது பண்ணியும் உங்களுக்கு ரெடி ஆகலை சார், எனக்கு ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்கன்னா எனக்கு ஷாப்புக்கு கொண்டு வந்துருங்க மிஷின் டாப்பை. ஆமாம், ஃப்ரீ சர்வீஸ்க்கு ஷாப்புக்கு கொண்டு வந்துருங்க, இல்லைங்க வீட்டில் யாரும் இல்லை எனக்கு வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுங்கன்னா டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் வந்துடும். சர்வீஸ் ஃப்ரீ தான், டிராவல் எக்ஸ்பென்சஸ் இங்கேருந்து அவங்க போயிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அந்த ஆமாம், அந்த அலவன்சஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், சர்வீஸை நான் ஃப்ரீயாக பண்ணி தந்துடலாம். லோக்கல் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸ்,
இப்போ வெளியூரில் வாங்கிட்டு போனவங்களுக்கு அந்த ஆப்ஷன் பண்ண முடியாது, ஆனால் கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு நம்ம பண்ணி தரலாம். சரி, இப்போ இப்போ ஃப்ரீ சர்வீஸ்ன்னு சொல்கிறேன், இப்போ ஒருத்தவங்க ஒரு மிஷின் ஒரு வருஷம் ஆச்சு வாங்கிட்டு போயிட்டு, அது அப்பவும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவீங்களா? ஒன் இயர் வரைக்கும் இருக்குது ப்ரோ. ஒன் இயர் வரைக்கும் ஒன் இயர்னா கரெக்டாக அந்த 365 days நம்ம கணக்கு இல்லை. நம்ம ஜஸ்ட் 5 முன்ன பின்ன போகலாம், அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறது இல்லை. 365 அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. உங்களுக்கு என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமோ பண்ணி தரலாம். இப்போ ஒரு 2 அப்புறம் நம்மள்ட்ட மிஷின் வாங்கினாலும் சரி, நம்மள்ட்ட வாங்கலைனாலும் சரி, நம்ம சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம செலக்ஷன் சேவிங் மிஷினில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் போத் ரெண்டுமே மெயின் காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவேன். இல்லை 1.5 ஆயிடுச்சு மிஷின் வந்து, இப்போ என்னென்னா சில பேர் ஆசைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க, தைக்காமல் அப்படியே போட்டுருவாங்க, உள்ளே அப்படியே டஸ்ட் ஏறி ஃபுல்லாக தூர் பிடிச்சி ஏறிடும். அதை என்னால் ஃப்ரீ சர்வீஸில் பண்ண முடியாது. ஆமாம், அதுக்கெல்லாம் சார்ஜஸ் பண்ணுற மாதிரி தான். ப்ரோ உங்ககிட்ட பிகினராக இந்த மிஷின் வாங்கிட்டு போகிறாங்க, திருப்பி கொடுத்துட்டு இதை விட அட்வான்ஸ் லெவல் வாங்க எடுத்துக்கலாம் ப்ரோ, எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான். ஆனாலும் இன்னொன்று என்னென்னா, இப்போ மிஷின் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு நியூ ப்ராடக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 50% வேல்யூ கம்மியாயிரும். மொபைலாகவே இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஷோரூமில் போயிட்டு 30,000 மொபைல் வாங்கிட்டு இருந்து 2 நீங்கள் கொடுக்க போறீங்கன்னா என்ன வேல்யூன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான். ஆனால் நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு போன மிஷினை எவ்வளோ பெஸ்ட்டாக என்னால் எடுக்க முடியும். இப்போ 6,000 எடுக்கிறாங்க அப்படின்னா எனக்கு 2-3 மிஷினோட கண்டிஷனும் பார்க்கணும். இந்த 2-3 எனக்கு பெயிண்டிங் எல்லாம் போயிருச்சுன்னா, ஏன்னா இன்னொன்று என்னன்னா, இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறதில்ல, இன்னொரு கஸ்டமர்கிட்ட விற்க போகிறோம். ஆமாம், அந்த கஸ்டமருக்கும் அதை பிடிக்கணும். நான் இப்போ 6,500 புது மிஷினை காட்டுறேன், 3 யூஸ் பண்ண மிஷினை 3 யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கணும். அது 2 அப்படி எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷன்ல வந்துச்சுன்னா அதுக்கான ரேட்டு டிஃபர் ஆகும். ஆமாம், அதனால எனக்கு என்கிட்ட வாங்கினாலும் சரி யார்கிட்ட வாங்கினாலும் சரி, எனக்கு ஒரு ஃபோட்டோ தான் மெயின். எங்கிட்ட வாங்கிட்டு போய் நான் மறக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, ஏன்னா எல்லா கஸ்டமரையும் ஃப்ளோவில் வச்சிருக்க முடியும். மறந்துட்டாலே எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிடுங்க, அது என்ன காஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கொடுங்க. இல்லை என்னை விட நியர்பையில் யாருக்காவது நீட் இருக்குது, உங்களுக்கு ஒரு 500 ஜாஸ்தியாக கிடைக்குன்னா தாராளமாக கொடுத்துருங்க. எனக்கு வந்து இதுக்கு எடுத்துகிட்டு வந்து தான் பிஸ்னஸ் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு நியர்பையில் ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் நியர்பையிலே கொடுத்துருங்க. என்னோடது ப்ராஃபிட்டபிளாக இருந்துச்சுன்னா எங்கிட்ட கொடுங்க ப்ரோ, அவ்வளோதான். நம்மளோடது பெஸ்ட் சர்வீஸ் குவாலிட்டி அஷ்யூர்டு, குவாலிட்டி தான் நம்மளோடது மெயின். ஏன்னா வந்து ஒரு இருக்கலே லோ ரேஞ்ச் ப்ராடக்டை ரொம்ப கம்மியில் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்தால் என்னால் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. எனக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாலும் 100 கொடுத்தா கம்பல்சரி 5 கம்ப்ளைண்ட் வரும், அது வந்து அன்அவாய்டபிள் தான். 5 வரும், நான் சர்வீஸ் பண்ணி தரேன், அதுக்காக கஸ்டமர் கோச்சிக்கிட்டாங்க. திடீர்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுவாங்க, என்னால் ஃபோன் அப்போ எடுக்க முடியல, எல்லாருக்கும் எமர்ஜென்சி ரீசன்ஸ் இருக்கும், நிறைய இஷ்யூஸ் இருக்கும், வியூவர்ஸே பார்க்குறாங்க, 10 அட் டயத்தில் ஃபோன் பண்ணாங்கன்னா 10 எடுக்க முடியாது. டக்குன்னு கால் பண்ணி என்னங்க ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டீங்களா அப்படின்லாம் நினைப்பாங்க. ஃபோன் அடிச்சு மிஸ்டு கால் ஆயிடுச்சுன்னா திருப்பி உங்களுக்கு கால் பேக் பண்ணுவேன். அன்னைக்கு முடிஞ்சாலும் அன்னைக்கு பண்ணுவேன், அடுத்த நாள் கால் பேக் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தேவை கஸ்டமர்ஸ் தான், நான் எந்த கஸ்டமர்ஸையும் விட மாட்டேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் கால் பண்ணி பெஸ்ட் ப்ராடக்டாக தரலாம் ப்ரோ. சரிங்க ஓகே. இப்போ இங்கே என்ன மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ? ப்ரோ நம்மள்ட்ட செகண்ட் ஹேண்டு ஜுக்கி மிஷின்ஸு ப்ளஸ் வந்து ஓவர்லாக் மிஷின்ஸு, ஃபேட் லாக்கு, எல்லா இதுவும் இருக்குது ப்ரோ. பேசிக் பிக்னர்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே அட்வான்ஸ் மிஷின் எவ்வளோ வருமோ எல்லா மிஷின்ஸும் இருக்கும். இதெல்லாம் ஜுக்கியோட செகண்ட்ஸ் மிஷின்ஸ் இருக்கும் ப்ரோ. ஜுக்கி, சிறுபா, ஓவர்லாக் மிஷின்ஸு, எல்லா மிஷின்ஸுமே நம்மள்ட்ட செகண்ட்ஸ் இருக்கும். இருக்குல்லே பெஸ்ட் ரேட்டில் நல்லா நீட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8,500 ஜுக்கி மிஷின்ஸ் போனீங்கன்னா 15,000 வரைக்கும் வரும். ஓவர்லாக் போனீங்கன்னா ஒரு 20,000 30-40 அந்த மாதிரி வரும் ப்ரோ. சப்போஸ் இங்கே ஒரு சின்னதாக ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணனாலும் ஸோ நம்மகிட்ட மிஷின்ஸ் எல்லாமே அவைலபிள் எடுத்துடலாம் ப்ரோ. இப்போ நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷின்ஸும் என்னால் காமிக்க முடியாது, அதனால் வியூவர்ஸ் இதெல்லாம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் எந்த மிஷின்ஸ்னால என் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், கால் பண்ணி எனக்கு இந்த டைப்பில் இந்த மாதிரி மிஷின்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். மினிமம் என்ன பிரைஸ்ல இருந்து ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது? அதான் ப்ரோ, நம்ம சிங்கர் மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங், ஐ மீன் ரெகுலர் நார்மல் ஸ்டிச்சிங்ஸ், அது பார்த்தீங்கன்னா ஒரு 8,500 இருந்து உங்களுக்கு 15,000 20-25 அந்த மாதிரி, ஐ மீன் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி, மாடல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் ப்ரோ. மிஷினில் ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா அது சர்வீஸ் பண்ணுறதுல எப்படின்னா, நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட மேன் பவர் வந்து மெக்கானிக்ஸில் அவ்வளோ இல்லை ப்ரோ. எல்லாருமே நம்ம ஷாப்பில் ஆனால் 10 வேலை பார்ப்பாங்க, வெளியே வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பி விடுறதோ அட்வைசபிள் இல்லை ப்ரோ. மெயினாக பார்த்தீங்கன்னா லோக்கல் கோயம்புத்தூரில் யார் வாங்கிட்டு போனீங்கனாலும் எனக்கு ஷாப்புக்கு இந்த டாப்பு மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துரும். மேக்ஸிமம் 3 ஆர் 6 மிஷினை பொறுத்து ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மாறும். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வராத அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன், அதுதான் மெயின். ஃபஸ்ட்டு வந்து வருங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் தான், நம்மளோட சைட்லேருந்து பெஸ்ட்டாக தான் பண்ணி தரோம். வராதுங்கிறது 100% கேரண்டி. இன்கேஸ் வந்துருச்சு வெளியூருக்கு போனோன்னு, இப்போ நான் இன்னைக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னா ஒரு 1-2 வீக்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருந்தால் நான் டாப் மிஷினே மாற்றி கொடுத்துடலாம் ப்ரோ. இப்போ வேற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணி தருவீங்க? பார்சல் சர்வீஸில் அனுப்பிவிடலாம் ப்ரோ. ரதிமீனா
மேட்டூர் சூப்பர் சர்வீஸ், ஆர்த்தி, என்ஜேகே, நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்கு. உங்களுக்கு நியர்பை எந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதில் மிஷினை ஃபிட்டிங்கோடய பேக் பண்ணி அனுப்பிடுவேன். டிஸ்மேண்டல்லாம் பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் புதுசு எடுத்தாலும் சரி, செகண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட் பண்ணியே அனுப்பிடுவேன். அதனால் உங்களுக்கு அங்கே ஃபிட்டிங் எக்ஸ்பென்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மிஷின் காஸ்ட் எங்கிட்ட பே பண்ணிட்டீங்கன்னா போதும். டெலிவரி சார்ஜ் ஒரு மிஷினுக்கு 550 to 600, அதை மட்டும் பே பண்ணி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்லேருந்து எடுத்துட்டா போதும். பேமெண்ட் எப்படி ப்ரோ, ஆன்லைன் பேமெண்ட்டா இல்லை கேஷ் ஆன் டெலிவரியா? ப்ரோ கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ணுறது இல்லை ப்ரோ. என்ன ரீசன்னா, ஒரு எல்லாமே மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்னா 10,000 வச்சிங்கனாலும் ஒரு நாள் எனக்கு 10-20 பீஸ் டெலிவரி ஆகுதுனா 2 லட்சம் ரூபா எனக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் வச்சுட்டு இருக்க முடியாது. என்னால் ஃபாலோ பண்ணவும் முடியாது. நான் ட்ரஸ்டபிள் தான். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஃப்ராட்லண்டாக டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு தான் நம்ம இவ்வளோ வீடியோஸ் நம்ம காமிக்கிறது கேப்சரிங்க. லோக்கல் கோயம்புத்தூர்ல யாராவது இருந்தால் காந்திபுரம் 9 ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம கடை இருக்குது. என் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணி லொக்கேஷனுக்கு வந்து பாருங்கள். மிஷின் இருந்துச்சுன்னா எனக்கு பேமெண்ட் கொடுத்தா போதும். மிஷினை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வெளியூரில் இருக்கிறவங்க என்னால் வர முடியல அப்படின்னா அவங்களுக்கு ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து பார்க்கலாம். அதுவும் முடியல எனக்கு லைவ் வீடியோ கால் பண்ண சொல்லுங்கள். வீடியோ கால் பண்ணால் கூட நான் மிஷின்ஸ் எல்லாமே காமிச்சிடும் ப்ரோ. நம்ம த்ரஸ்டபிள் தான், 15 to 18 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதர் டிஸ்ட்ரிக் சப்ளை பார்த்தீங்கன்னா 2 to 3 இயர்ஸாக எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். மேஜர் ட்ரான்ஸ்போர்ட்டில் பெஸ்ட்டான சர்வீஸ். நம்மளை த்ரஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல மிஷினாக நான் உங்களுக்கு கொடுக்கலாம் ப்ரோ. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மிஷினில் ஒரு 10 பீஸ் வேணும், ஒரு 20 பீஸ் வேணும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணுவீங்க? ப்ரோ நான் சொல்கிற ரேட்டை விடையே உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம் ப்ரோ. நான் ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம். என்கிட்ட மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டாக்கு 300 மிஷின், செகண்ட்ஸில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். இப்போ நான் 10,000 ரூபாய்க்கு ரீட்டெயிலில் ஒரு மிஷின் விற்கிறேன்னா எனக்கு ஹோல்சேலில் எடுக்கிறப்போ என்னால் அன்னைக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரலாம். இன்றைக்கி ஒரு ரேட் அன்றைக்கி ஒரு ரேட்னு எப்போவுமே மாறிட்டே இருக்கிறது தான். உங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிறப்ப டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோன்லேயே பேசினாலும் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஃபேஸ் டு ஃபேஸ் கான்டாக்ட் இருக்காது. வீடியோ பார்த்துக்கோங்க, இந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. டேரெக்டாக வாங்க, மிஷினை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக எவ்வளோ குவாலிட்டி சர்வீஸ் பண்ணித்தர முடியுமோ அதை பண்ணி தந்துடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இதில் பார்த்துக்கோங்க, 8300, 8700, 8700, இதெல்லாமே ஜுக்கியோடது. ஜுக்கியோடது அப்படியே வியூ பண்ணிங்கன்னா இதுவும் ஜுக்கியோடது தான். அப்படியே ஃபுல்லாக எல்லா ஜுக்கியும் இருக்குது, சிறுபா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லாக்கு, ஃபேட் லாக்கு அந்த மாதிரி மிஷின்ஸும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வாக்கிங் ஃபுட் மிஷின்ஸ். வாக்கிங் ஃபுட் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ரெக்ஸின் அடிக்கிறதுக்கு, இப்போ ஹார்ட் லெதர்ஸு ரெக்ஸின்லாம் அடிக்கிறதுக்கு இதை விட ஹெவி டியூட்டி மிஷின்ஸ் வேணும். அதுக்கு வாக்கிங் ஃபுட் மிஷின்ஸ் இருக்குது, ஜம்போ ஷட்டில் மிஷின்ஸ் இருக்குது, ஓவர்லாக்கு. அப்படியே வந்தீங்கன்னா ஓவர்லாக்கு, ஃபேட் லாக்கு, கன்சாயி. கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிலிண்டர் பெட்டு. நிறைய மாடல்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் இல்லாத மாடல்ஸ்னாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தர்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் எவ்வளோ மந்த்ஸ் யூசேஜ் ப்ரோ? இதெல்லாம் ப்ரோ மினிமம் 3 இயர்ஸ் ப்ரோ. 3 இயர்ஸ் இல்லாமல் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்மளே ஒரு புதுசு வாங்கினாலும் போய் 6 மாதத்துலேயே யாரும் விற்க மாட்டாங்க, 1 வருஷத்துலேயே விற்க மாட்டாங்க. அவங்களுக்கு யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகி அந்த ப்ரொடக்ஷன் ஈல்டு எடுத்ததுக்கப்புறம் தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. மினிமம் 3 இயர்ஸ் to 4 இயர்ஸ் கம்பல்சரி இருக்கும். இந்த மாதிரி 6 மாதம் 1 வருஷம்லாம் சொல்லலை. அந்த மாதிரி மிஷின்ஸும் வரும். அது வந்து நான் எனக்கு என்ன குரூப் இருக்குது, நான் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா நான் லிங்க் தரேன். அதில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். வேரியட் அப்டேட் வந்துகிட்டே இருக்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு ஒரு ப்ராடக்ட்டு திடீர்னு சிலதெல்லாம் டிமாண்ட் பீசஸ் வரும். நான் அதெல்லாம் உங்களுக்கு புது மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் என்ன ரீசனுக்கு விற்க வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் நீட் இருக்கும், ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும், அந்த மாதிரி தான் வருமே தவிர யாருமே கம்ப்ளைண்ட்டுன்னு புது மிஷின் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான மிஷின்ஸும் நம்ம பண்ணித்தரோம். எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, திருப்பூராக இருந்தாலும் சரி, திருப்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம மிஷின் அதிகமாக எடுக்க மாட்டோம். நம்ம மிஷின் இன்னொன்னு நினைப்பாங்க, இதெல்லாம் திருப்பூர்ல இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் தான் பக்கம், அங்கதான் மிஷின்ஸுக்கான டீலிங் அதிகம். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே மேக்ஸிமம் பெங்களூர் மிஷின்ஸ் தான். ஆமாம், ஏன்னா திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா யூசேஜ் நிறைய இருக்கும். ஸோ அதனால் ஆமாம், ஏன்னா அதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும். ஆமாம், அது அங்கேருந்து எடுப்பேன்னு அங்கேருந்து மேக்ஸிமம் வராது, ஒரு 5-10% வரும். அது கஸ்டமர்கிட்ட சொல்லிடும் இது திருப்பூர் மிஷின் தாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாமே வீடியோவில் காமிக்கிற ஜுக்கி மிஷினாக இருக்கட்டும், சிறுபா இருக்கட்டும், எல்லாமே லோக்கல் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் விட்டிங்கன்னா பெங்களூர், ஏன்னா அங்கே தான் ரேட் வந்து நமக்கு சீப்பாக கிடைக்கும் ப்ரோ. மாடல்ஸ் மாட்டியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஜுக்கி 8100E ப்ரோ. இது வந்து ரீஃபர்பிஷ்டு. இதில் ஒரிஜினல் பீஸும் நம்மள்ட்ட இருக்குது, ரீஃபர்பிஷ்டும் இருக்குது. ரீஃபர்பிஷ்டு எடுத்தீங்கன்னா ஃபுல் செட்டுமே உங்களுக்கு 16,500, மேக்ஸிமம் எவ்வளோ லெஸ் பண்ண முடியுமோ நம்ம பண்ணி தரலாம் ப்ரோ. ஃபுல் செட்டுமே சர்வோ மோட்டரோட வந்துடும். 8100E லேட்டஸ்ட் மாடல் வந்துடும் ப்ரோ ஜுக்கியில். புது மிஷினில் எடுத்தீங்கன்னா இதுக்கடுத்து வந்தீங்கன்னா மேக் மிஷினில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டிரைவ் மாடல். டைரக்ட் டிரைவ்னா உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து ஹேண்ட்லே வந்துடும், கீழெல்லாம் எதுவுமே வராது. உங்களுக்கு வீலுக்கிட்டே வந்து மோட்ரு வர்ற மாதிரி இருக்கும், ஹேண்டியாக இருக்கும். ஸ்பீட் கண்ட்ரோல்லாம் இந்த பேனல்லே உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் வந்துடும். இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 வரும் ப்ரோ ஃபுல் செட்டு. ஃபுல் செட்டு டேபிள், ஸ்டாண்டு, அக்சசரிஸ், ஆயில் டங்க் எல்லாமே சேர்த்து நான் இது வரைக்கும் சொன்ன ப்ரைஸஸ் எல்லாமே 8,500 நீங்கள் வாங்கினீங்கனாலும் ஃபுல் செட்டு தான். உங்களுக்கு 20,000 வாங்கினாலும் ஃபுல் செட்டு தான். எதுவுமே உங்களுக்கு டாப்பு தனி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஃபுல் செட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது தான்.
17,000 வரும். இது வந்து சிறுபால வருது. இது மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மிஷின். உங்களுக்கு டாப்பும் உள்ள வந்து ஒரு ஆயில் டேங்க் வரும். ஆயில் டேங்க் மட்டும் செகண்ட்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா டேபிள், ஸ்டாண்டு, கீழே வர்ற மோட்டர் எல்லாமே புதுசு போட்டுரும் ப்ரோ. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அக்சசரிஸ் புதுசு. டேபிள் இந்த டாப்பும் உள்ள வர ஆயில் டேங்க் மட்டும் பழசு போடும் ப்ரோ. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 13,500 வரும் ப்ரோ. ஆமாம், 13,500 வரும் ப்ரோ. செகண்ட் ஹேண்டு மிஷின் தான். மற்றபடி ஏ டு செட் எல்லா அக்சசரிஸுமே நம்ம புதுசு போட்டுருவோம் ப்ரோ. அதுக்கடுத்து அதான் இந்த 8100 ஃபஸ்ட்டு காமிச்சது இதே தான், சேம் அதே மாடலில் இன்னொரு ரெண்டு மிஷின்ஸ். இதெல்லாம் மாட்டி போட மாட்டோம், இதெல்லாம் டெலிவரி போகுது. டெலிவரி போகிறதுனால நம்ம இதெல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சிருக்கிறது ப்ரோ. 8100 அது இதெல்லாமே பாக்ஸ் பேக்கடு, மீன் இதெல்லாமே சீலு தான். மேக் இருக்குது, ஜாக் F4 இருக்குது, A2 இருக்குது, இதுக்கு அடுத்து A2S இருக்குது. இது போக E4S ஓவர்லாக்ல இதில் நிறைய சீரீஸ் இருக்குது. அது எந்த எல்லா சீரீஸும் காட்டிடுறேன். இது எல்லாமே இது வந்து சர்வோ மோட்ரு. இப்போ அந்த 8100Eக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்ஸ் தான் போடுவோம். டேக்கிங்கு, டிஎம்சி அந்த மாதிரி நிறைய பிராண்டில் மோட்டர்ஸ் இருக்குது. இதில் இருக்க எல்லா சர்வோ மோட்டர்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 1000 or 1500 மீன் ப்ராடக்ட்ஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கானது கொஞ்சம் ரேஞ்சஸ் வந்து ஆட் ஆகிற மாதிரி இருக்கும் ப்ரோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு காலேஜ் பசங்க இல்லாட்டி படித்து முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் அண்டு நியூ மிஷின் எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தீங்க, டெய்லரிங் கிளாஸ் முடிச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஷின்ஸ் எல்லாமே பிகினர்ஸ் யூஸ் பண்ணுற மிஷின், தையல் மிஷின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டு ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்கம் வரும் இதை வச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் தைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்மால் இன்கம் கிடைக்கும். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் நீங்களும் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வியூவர்ஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கிய தேவை. ஸோ மறக்காமல் என் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மேலும் மேலும் நான் பண்ணுற வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாக்ல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.